நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் நாய்ஸோட ஒரு புதிய ஸ்மார்ட் வாட்ச் வந்து லேண்ட் ஆயிருக்கு. அதே போல் பிளாக் ஷாக் 3S கேமிங் மொபைல் வந்து வெற்றிகரமாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நாய்ஸோட கலர் ஃபிட் நேவ் ஸ்மார்ட் வாட்ச் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டின் ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பில்டினாக வந்து ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரெண்டு கலரில் கிடைக்குது, கிரீன் வித் பிளாக் ரெண்டு கலரில் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாட்ச் வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட்டுக்கு வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் நாய்ஸில் இருந்து வரக்கூடிய கலர் ஃபிட் நேவ் ஸ்மார்ட் வாட்ச். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3999 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. எங்க போயிட்டு வாங்கலாம்னா அமேசான் இந்தியால இல்லனா gonoise.com அவங்க சொந்த ஆபீஷியல் சைட்ல போய் நீங்க பர்சேஸ் பண்ணலாம். எப்போ இதோட சேல் தொடங்குது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 முதல் இந்த நாய்ஸ் கலர் ஃபிட் நேவ் ஸ்மார்ட் வாட்ச வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பிளாக் ஷாக் 3S வெற்றிகரமா லான்ச் ஆயிடுச்சு. இதுக்கு முந்தைய வெர்ஷன் பாத்தீங்கன்னா பிளாக் ஷாக் 3, பிளாக் ஷாக் 3 ப்ரோ ரெண்டு மொபைல லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ பிளாக் ஷாக் 3S கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஹைலைட்டான விஷயங்கள் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, கேமிங்க்கு செமையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேம், ரெண்டு வேரியன்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ், 128 GB 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல 5G சப்போர்ட் இருக்கு, டியூல் சிம் இருக்கு, வைஃபை 6 இருக்கு, ப்ளூடூத் இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இந்த பிளாக் ஷாக் 3S நீங்க பார்க்கலாம். பேட்டரி பவர் 4,225 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆரம்ப விலை பாத்தீங்கன்னா 42,500 இருந்து 45,500 வரைக்கும் இதை வந்து விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, சேலுக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஐடெல்லோட ITW60 ட்ரூ வயர்லெஸ் இயர்போன் வெற்றிகரமா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சொல்றேன், இதுல டச் கண்ட்ரோல் இருக்கு, அதே மாதிரி ப்ளூடூத் 5.0 இருக்கு, 2.5 மணி நேரம் டாக் டைம் இருக்கு, உங்களுக்கு மியூசிக் பிளேபேக் பண்ணலாம், டாக் டைம் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இதுல ஒவ்வொரு இயர்பட்ஸ்லயும் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து 35 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து சார்ஜிங் கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 mAh சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. சோ ஸ்டாண்ட் பை வந்து ஒரு 30 hours வந்து நீங்க ஸ்டாண்ட் பை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஹைலைட்டான விஷயங்கள், வரக்கூடிய கால ஈஸியா நீங்க ரிசீவ் பண்ண முடியும், அதே மாதிரி மியூசிக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐடெல் ITW60 நீங்க எதிர்பார்க்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1699 ரூபாய்க்கு ஆஃப்லைன் ஸ்டோர் ஆன்லைன் ஷாப்பிங்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது நீங்க ஆண்ட்ராய்டு போன் யூசரா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல வாட்ஸ்அப் கண்டிப்பா இருக்கும். இந்த வாட்ஸ்அப்க்கு ஒரு புதிய அப்டேட் வரப்போது. ஆண்ட்ராய்டு 2.20 ரெண்டு முக்கியமான விஷயங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா சாட் நோட்டிபிகேஷனோட மியூட், இந்த மியூட் வந்து 1 வருஷம் வரைக்கும் இது வரைக்கும் நீங்க பயன் படுத்திருந்தீங்க, இனி ஆல்வேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த 1 வருஷத்தை ரிமூவ் பண்ணிட்டு பெர்மனண்டா வந்து நீங்க மியூட் பண்ணலாம். இன்னொன்னு, நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் உங்களுடைய நண்பரோட கான்டாக்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த மெசேஜ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு புதிய அப்டேட் கூடியவில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கூடிய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது நோக்கியா தரப்பில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். நோக்கியா 65-inch 4K LED ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி. இது முதல் டிவி இல்லை, ஆல்ரெடி இந்த பேனர்ல ரெண்டு மாடலை வந்து இறக்கிட்டாங்க. 43-inch 55-inch ரெண்டு மாடல்ல இறக்கிட்டாங்க. இது மூணாவது மாடல் அப்படின்னு சொல்லலாம், 65-inch. இதுல ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா, JBL ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான வசதிகள் இந்த நோக்கியாவோட 4K LED ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவில நீங்க எதிர்பார்க்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 64,999 ரூபாய்க்கு நீங்க பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆகஸ்ட் 6 முதல் அவைலபிளா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ரியல்மி தரப்புல இருந்து ஸ்மார்ட் போன் இல்ல, ஸ்மார்ட் வாட்ச் இல்ல, அப்புறம் இயர்பட்ஸ் இல்ல, அதுக்கு பதிலா ரியல்மி ஒரு வயர்லெஸ் சார்ஜரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 10 watts வயர்லெஸ் சார்ஜரை வந்து வெற்றிகரமா அறிமுகப்படுத்துறாங்க, லான்ச்சும் பண்ணிட்டாங்க. சோ இது விற்பனைக்கு வந்துருச்சு. இதோட விலை என்ன பாத்தீங்கன்னா 899 ரூபாய்க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எங்க போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னா ரியல்மியோட வெப்சைட்ல இப்போதைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரே ஒரு கலர்ல தான் அவைலபிளா இருக்கு, கிரே கலர். அடுத்து நம்ம பார்க்க போறது சாம்சங் தரப்புல இருந்து ஒரு யூவி ஸ்டெர்லைசர் வெற்றிகரமா இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால கிடையாதுங்க, ஆல்ரெடி தாய்லாந்துல இந்த யூவி ஸ்டெர்லைசரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து இந்த சாம்சங் யூவி ஸ்டெர்லைசரை வந்து இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. சோ இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, மொபைல நீங்க ரீசார்ஜ் பண்ண முடியும், அதே நேரத்துல கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த பாக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ நீங்க சாம்சங் யூசரா இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதே நேரத்துல 99% வந்து கிருமிகளை வந்து அழிக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. உங்களுடைய இயர்பட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கூட அந்த பாக்ஸ்ல வச்சு கிருமிகளை அழிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 நிமிஷம் தான் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 10 நிமிஷத்தில் 99% கிருமிகளை அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, உறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாம்சங் யூவி ஸ்டெர்லைசரை எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கூட ஆஃப்லைன் ஸ்டோர், ஆன்லைன் ஷாப்பிங், அதுக்கப்புறம் அதர் ரீட்டைல் ஷாப்பிங் சென்டரில் நீங்கள் வாங்க அப்படின்னு இருக்காங்க. என்ன ப்ரைஸ்னா 3,599 ரூபாய்க்கு விற்கப்படுது. டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது ஹுவாவியோட மேட்பேட் T8 டேப்லெட் வந்து கூடியவரில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு அதிகாரப்பூர்வமாக வந்து ஹுவாவே இந்தியா ட்விட்டர் சைட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹுவாவியோட மேட்பேட் T8 வந்து யூரோப்பில் லான்ச் பண்ணாங்க, அப்படி டைரெக்டாக இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து 2GB ரேம் இருக்குது, அதே மாதிரி 16GB 32GB ரெண்டு வேரியண்டில் ஸ்டோரேஜ் வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 10 வருது, EMUI 10.1 மூலமா ஆண்ட்ராய்ட் 10 வந்து ரன் ஆகும் அப்படின்ட்டு எல்லாமே ஹைலைட் ஆன விஷயங்கள். இன்னொன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், 5000 mAh பேட்டரியும் இதில் வரப்போகுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குற அளவுக்கு தான் இருக்கு, 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொறுக்கலாம். என்ன நம்பர்கள் இந்த டெக்னிக்ஸ் வீடியோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படி நம்புறேன். ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படி என்னுடைய சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு ரெண்டு வரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.